வண்டி புது வண்டி 1 இயருக்கு உள்ளதான் இருக்குன்னா கொண்டுருங்க அவனை. ஃபுல் அமௌண்ட் நீங்கள் வந்து 5 பைசா செலவு பண்ணா கூடி போனால் 500 ஏதோ ப்ராசஸ் ஃபீன்னு கேட்பாங்க, அது மட்டும் தான் கட்டணும், வேற எந்த இதுவுமே கட்ட வேண்டாம். ஒரு மாசத்துக்கு மேல ஆயிட்டு வெறும் இந்த ஒரு இது, அதுக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா ஐயோ ஐயோ ஐயோ. இந்த நம்ம எஸ்டிமேட் ஸ்லிப்பு வாங்கிறதுக்கே நான் ஷோரூம்ல கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கூர் வெயிட் பண்ணியிருப்பேன், 1.5 to 2 மணிக்கூர் வெறும் எஸ்டிமேட் என்ன போட்டு தரதுக்கு மட்டுமே. ஆனால் கீழே வந்து பார்க்கும்போது இது வந்து அப்படியே வானத்துக்கு இந்த ரோடு போற மாதிரியே இருந்துச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி அதர் வீடியோ. ஸோ பார்த்தீங்களா அழகா ட்ரெயின்லாம் போயிட்டு இருக்குதா, அருமையாக இருக்கா, ஒரு அருமையான இடம் கன்னியாகுமரி. மீண்டும் அதை இயல்பு நிலைக்கு திரும்பியது நினைக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். அப்படியே இருந்தா சந்தோஷம் தான். என்ன பார்க்க போறோம்னா, பெருசா நம்ம எங்கேயும் வந்து இந்த மலைக்கெல்லாம் டிராவல் பண்ண போறது இல்ல. ஸோ என்னதுன்னா, நம்ம இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் பண்ணணும், நான் எப்படி கிளைம் பண்ணேன், ஸோ நம்ம இந்த வண்டிக்கு எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும், ஏன் தெரியுங்களா எப்படி, ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணோம், அந்த ப்ராசஸ் எப்படி இருந்து, அதை பற்றி வீடியோ பார்க்கலாம். ஸோ ஒரு பைக்குக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு. இன்னொரு வண்டி வச்சுருக்கேன் நம்ம ரெட்டு, உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ரெட்டுக்கு என்ன ஆச்சு, எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது, உங்கள் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா உங்கள் புது வண்டியாக இருந்தால் எப்படி இன்சூரன்ஸ் ப்ராசஸ் இருக்கும், அதை பற்றி வீடியோ பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம அந்த ரெட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல ஷோரூமை கம்பேர் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் மச் கிரேட். இல்லை எனக்கு புரியல. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ இந்த சின்ன டாக்குமெண்ட்ஸ், ஸோ எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் கேட்டாங்க. அண்ட் அதெல்லாம் நான் அப்படி சொல்லிட்டேன். ஸோ நமக்கு வந்து பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் இருந்ததுனால நான் போய் குறுக்கிற நாய் வந்துட்டு அண்டு ஏன் நடந்த சம்பவத்தை சொன்னேன். இதனால் கீழே வண்டி விழுந்து, விழுந்தபோது இந்த இடத்துல உடஞ்சிருந்து, அண்ட் அவங்களும் ஓகே எல்லாம் கேட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாம் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இன்சூரன்ஸ் கம்பெனி குறையே சொல்ல மாட்டேன், ஏன்னா போன உடனே எனக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே டக்கு டக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டாங்க, நான் டக்குன்னு கொடுத்தேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன், வேறு எதுவுமே நடக்கலை அங்கே. கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாளே நமக்கு வந்து இதுவும் நடந்துட்டு, அந்த இன்ஸ்பெக்ஷன் வேறு ஆள் போயிட்டு. ஆனால் ஷோரூமில் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஸோ ஷோரூம் என்ன பண்ணாங்க, நான் இருக்க பிளேஸ் இருந்ததுன்னா இதான் அந்த புது ஹைவே, நமக்கு ஒரு ஒரு ரோடு ஒரு டப்பா ரோடில் என்ன வந்து தெரியுமா, ஐ மீன் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரோடு இருந்தேன், அது என்ன ரோடுன்னு வந்து போச்சு, ஆ நம்ம ஒரு ஹைவே ரோடுன்னு சொன்னேன் தெரியுமா, அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரயில்வே ட்ராக்கு மேலே இருக்க இடத்த எதுவுமே அவங்க வந்து போடலை, ஒரு உடஞ்சு வந்துருந்து நான் இருந்தாலும் வந்தேன், ரோடு தான் இருக்கானு, ஆனால் கொஞ்சம் தூரம் தாண்டி இந்த பாலம் வந்தோன்னு தெரியுது, இங்கே ஒரு சூப்பர் ரோடை போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஏய் இப்படி ஒரு ரோடு கன்னியாகுமரியில் இருக்குன்னு நிஜமாக யாருக்கும் தெரியாது, இந்த லோக்கல் மக்களை தள்ளி இங்கே பாருங்கள், இங்கே இருக்க மக்கள்லாம் இந்த ஹைவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஹைவே இருக்குன்னே தெரியலைங்க. இந்த சைடு ஃபுல்லாக வயல், அதிகமாக இதுவும் ஒரு வயலாக தான் இருந்திருக்கும், பிடிச்சிட்டான் இதே மாதிரி பச்சை பசன்னு தூக்கிட்டாங்க, நடக்கிறது தான். அண்ட் இங்கே ஒத்தேன்னு ஒரே ஒரு வீடு இருக்குது, அண்டு பிளாட் இருக்குது, இதெல்லாம் இங்கே குடிச்சிக்கிறோம், பில்டிங்காக தான் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ட்ரெயின் போகுது, சவுண்ட் வேறு கேட்குது. இங்கே எந்த ட்ராக் இருக்கோ அந்த நம்ம ட்ராக் இருந்து அந்த பக்கம் தான் ட்ராக் இருந்து நம்ம ட்ராக் மேலே தாண்டி தான் வந்தோம். அதே ஹைவே ரோட நம்ம பிடிச்சி வந்துட்டே இருந்தோம், அந்த ரோடு எங்கே தான் போகுது, ஆக்சுவலாக கன்னியாகுமரி போட ரோடு, ஆனால் எங்கே வர போகுது ஃபுல்லாக போட முடியலை. ஸோ எது வர போகுதுன்னு பார்த்துலாம் அப்படி வந்துட்டுலாம் இருக்கும்போது கடைசியாக ஒரு போர்டு வந்து நிற்கிது, ஸோ டெம்பரரி க்ளோஸ் இருந்தால் நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது எந்த இடம்னு மேப்பில் கூட காமிக்க மாட்டேங்க, ஏன்னா எதுவும் கடையெல்லாம் இருக்குது, ட்ரைனேட்ஸு இங்கே எதுவும் ஸ்கூல் இருக்குது, அண்ட் இந்த பக்கத்தில் என்ன ஏரியானுன்றதும் தெரியவே இல்லை. ஸோ ஆனால் ரோடு அல்டிமேட் ரெண்டு சைடுமே அப்படி வேறு மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் அப்போ இவ்வளோ தூரம், ஆனால் டூரிஸ்ட் வண்டிலாம் வருது. ஸோ இது ஓப்பன் பண்ணாங்களா இல்லையா ஒன்றும் தெரியல, நம்மகிட்ட வந்து ரெண்டு பேர் வழி கேட்டாங்க, நானும் சொன்னேன் அண்ணே நானே ஃபஸ்ட் டைம் தானே வரேன், போய் பார்த்தா தான் எனக்கே வழி தெரியும்னு சொன்னேன், அப்படி சொல்லி சரி கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். ஸோ இந்த ரோடு எங்கே தான் போதும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னால் ஹைவே அப்படி தான் நம்ம போயிருந்தோம். ஸோ அந்த ரோடுக்கு போய் போய் வீடியோ போட்டு போட்டு அந்த ரோடையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம போவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எப்படி வீட்டுக்கு ஒன்றும் தெரியாதா. ஸோ போய் பார்க்கலாம், அடுத்த வாட்டி வரும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு லாரி வேறு வந்துட்டுருக்கேன் இந்த உண்மையில், ஒரு காருக்காரன் வேறு போய் நிற்கான், சரி பார்க்கலாம். ஸோ நான் இனி அடுத்து இந்த ரோடு எங்கே முடியுதுன்னு பார்க்குறேன், பார்த்துட்டு அதுலேருந்து இன்சூரன்ஸ் கதையை நான் சொல்கிறேன். ஓகே ஒன் ஹவர் லேட்டர் கைஸ், அந்த ரோடு எங்கே கொண்டு வந்துண்ணா,
வழுக்கம்பாறை வழியா இந்த ஹைவே இந்த ரோடு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கன்னியாகுமரி இப்படி தான் வருவோம், இப்படி இருந்து பைக்கில் வந்தால் இப்படி போவோம். அண்ட் பஸ்னால் மட்டும்தான் நமக்கு சுசீந்திரம் போய் இந்த வழியாக வரும். ஸோ அந்த ரோடு தான் இது. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே ரோடு, எனக்கு அந்த இடம் வரும்போது இந்த இடத்துக்கு வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரோடு வேலை பயங்கரமாக நடந்துட்டுருக்கு இங்கே. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே ஹைவேக்கு உள்ள வேலை ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு. ஸோ பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் ஹைவே ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹைவே இப்படி தாங்க. ஸோ நீங்கள் ஒழுங்கநேசேர்லேருந்து நேராக அந்த வண்டி எடுத்தீங்கன்னா ஹைவே பிடிச்சே நம்ம வடசேரிக்குள்ளே சாரி ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்துடலாம். இங்கே கன்னியாகுமரி போகிற ஹைவே பிடிச்சி வந்துடலாம். ஸோ இனிமேல் பார்க்குறவங்க அந்த ஒழுங்கநேசேரி மேலே இருக்க பாலம் வழியாக நீங்கள் கன்னியாகுமரி வரலாம். இப்படி சுற்றிலாம் நாகர்கோவில் டவுனுக்குள்ளே வந்து டிராஃபிக்கில் மாட்டணும் எந்த அவசியமே கிடையாது. டேரெக்டாக மாலத்து மேலே ஏறினீங்களா சர்ன்னு வந்துடலாம். கொஞ்சம் தூரம் மட்டும்தான் ரோடு வந்து போடாமல் இருக்குது. அண்ட் ஒரு மலை ஏற மாதிரி இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்தே ஏறுங்க. மற்றபடி அல்டிமேட்டு. ஸோ ஸ்ட்ரீட் ஹைவே தான், ரெண்டு சைடு ஃபுல்லாக பச்சை பசன் இருக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டே வண்டி ஓட்டிட்டு வரலாம். ஸோ நான் மறுபடியும் ஸோ இதாக ரோட கண்டுபிடிச்சா நான் மறுபடியும் திரும்பி போய் அந்த பாலத்தில் போகிறேன். ஒரு பாலம் வேலை வந்துட்டுருக்கு தெரியுமா, அந்த பாலம் பார்க்க அழகாக இருந்துங்க. அதான் வேலை முடிஞ்சப்பட அழகாக இருக்கும். இப்போ வந்து ஏதோ ஒரு வானத்தை நோக்கி ஏறின மாதிரி ஒரு பெரிய ஒரு யாத்த மாதிரி இருந்து சூப்பராக இருந்து. ஸோ அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். மறுபடியும் அந்த ஹைவே தான் வந்திருக்கோம். ஸோ பைக் அப்படி சென்ட்ரு ரோட்டில் எந்த வண்டியும் வரல. ஸோ ஆள் இடம் பண்ணலாம் ஹைவே தான், அதனால பிரச்சனை கிடையாது. வியூ சூப்பராக இருந்தேன்னு அப்படி வண்டி எடுத்துக்கிட்டோம். வேறு அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி அருமையாக இருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பசைன்னு. ஸோ எதுக்கும் நம்ம வண்டியை சைடில் ஒதுக்கிவிடுவோம். ஒதுக்கிவிட்டு நான் கதையை மீதி கதையை சொல்கிறேன் நடந்துச்சுன்னா. அதுக்கப்புறவு இன்சூரன்ஸ் கம்பெனியில் பார்த்த அப்புறவும் பார்ட்ஸ் எல்லாம் வந்த அப்புறவும் தான். ஸோ இது என்னது, ஏதோ பூச்சி என்னடா ஃப்ரெஷ் ஃபைட்டர் கோ அவுட் இட்ஸ் மை பைக். பிரச்சனை என்னன்னா அவங்க வந்து கேட்டாங்க. ஸோ தம்பி சாரி இதில் விட்டேன். அவங்க வந்து ஐட்டம்லாம் வந்த பிறகு தான் எல்லாமே ப்ராசஸ் அவங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் கொடுக்கவே விட்டாங்க. சரி நானும் ஓகே பைக்கை உள்ளே நிற்கும் அப்படி ஏதோ நியாயம் ஏதோ விஷயங்களாம் சொன்னாங்க. ஓகே வேலை வந்து பிறகு இன்சூரன்ஸில் வந்து வந்த பிறகும் இந்த ஒரு வைசர் இருக்குல்ல இந்த ரெண்டு போல்ட்டு கிளத்து இந்த வைசரும் இதை அடிக்க ஸ்டேயை மாற்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே. அண்ட் இன்சூரன்ஸ் ப்ராசஸ் டைம் வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது நல்லா தான் இருந்து, அதுக்கப்புறம் வந்து நம்ம மதிக்கவே மாட்டேங்க ஷோரூமில். அது ஒரு மாதிரி வேண்டாம் விருப்பம் பார்த்து அப்படியா இப்படி அப்படியா அடுத்து பைக் கேட்டால் லேட் ஆகும் இன்சூரன்ஸ்லாம் லேட் ஆகும் இந்த மாதிரி கதையெல்லாம் நம்மள அடிச்சிட்டாங்க. நமக்கு ஒரே இதாகிட்டு என்ன ஃபஸ்ட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு நல்லா நம்ம கஸ்டமர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்களே, இப்போ இன்சூரன்ஸ்னு இப்படி சொன்னோம்னா இப்படி பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்டாங்க இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுவா இல்லைனா இது ஆகுவான்னு. நீ காசு கேட்டு வைக்கிறீங்களா? ஆனால் இன்சூரன்ஸ் நம்ம போட்ட மனம் தானே இப்போ இன்சூரன்ஸு, நான் இதுவரை க்ளைம் பண்ணதாக கிடையாது. அதனால வந்து சரி ஃபஸ்ட்டு ட்ரை எப்படி இருக்கு நம்ம எல்லாம் ப்ராசஸ் பார்க்கலாமே சொல்லிட்டான். அடுத்தது எல்லாம் அவ்வளோத்துக்கு வண்டி வந்து புது வண்டி, ஒரு வருஷம் கூட ஆகலை. பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் ஷோரூமில் போட்டுருந்தது, அவங்க எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் ஒரு எஸ்டிமேட் கொடுத்தாங்க, நம்ம தான் இந்த இந்த கம்பெனி எங்கே இருக்குது கூகுள் மேப் போட்டு அந்த இடத்துக்கு போய் அங்கே எழுதி கொடுத்து திருப்பி அவங்க வந்து அதுக்கு அளவு இது இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகும். ஓகே அவங்களுக்கு கிடைக்கலாம் சொன்னாங்க. ஓகே எல்லாம் மூணும் கிடச்சிரும் போட்டால் மூணு எல்லாமே நம்மளும் கையிலேருந்து பக்கத்துல நல்லா காசு வாங்கி சரி கிடைக்கும் சொன்னதுனால நான் கொஞ்சம் ஓகே கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துட்டேன். பட் ஃபைனலி ஒரு மாதத்துக்கு அப்புறம் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகுது. ஆ அதுக்கு மேலே நடந்த ப்ராசஸ் சொல்கிறேன். அதுக்கு மேலே நடந்துச்சுன்னா ஒரு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க இந்த எஸ்டிமேட் ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் வந்து அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு இன்வாய்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறதுக்கு வேண்டி டைப்லாம் பண்ணி அதை கொண்டு அந்த இன்சூரன்ஸ் கொடுத்தல வந்திருப்பார் சர்வேவர். சர்வேவர்கிட்ட நம்ம கொடுக்கணும். ஸோ அங்கே கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க எதுவுமே சொல்லலை, அது கம்பெனி தான் கொடுத்தேன். கொடுத்த அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு தான் என் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுது. அண்ட் ஃபுல் அமௌண்ட் கிரெடிட் ஆகலை, அதுலேயே 2000 சில்லரூவா கம்மியாக கிரெடிட் ஆகுது. இப்போ திருப்பி சோரம் அங்கே கேட்டால் நோ ரெஸ்பான்ஸ், எப்பவும் போல தான். ஸோ இந்த மாதிரி தான் ஏமாற்றுவாங்க, ரொம்ப உஷாராக இருங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக அப்புறம் நான் ரொம்ப விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க ஷோரம் மேலே தான் இது வந்து ஃபால்ட்டு, ஏன்னா ஷோரம் தான் எதாவது எழுதி அந்த பேப்பரில் தான் எதாவது இருக்குமா அவங்க அதை ஒழுங்காக போட்டு தரல உனக்கு அதனால தான். ஏன்னா வண்டி வாங்கி 1 இயர் தான் ஆகுது. ஸோ அதுக்குள்ள இருக்க இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபுல் மொத்த அமௌண்ட்டும் கவர் ஆகும். ஏதோ சின்ன இன்சூரன்ஸ் ப்ராசஸ்னு ஏதோ ஒரு 400 ரூபாய் ஒரு மாதிரி தான் பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஸோ இனிமேல் இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம சம்பவம் நடந்துச்சுன்னா ஏமாறாதீங்க. அது உங்கள் வண்டி புது வண்டி 1 இயருக்கு உள்ளே தான் இருக்குன்னா கொண்டுருங்க அவனை. ஃபுல் அமௌண்ட் நீங்கள் வந்து 5% செலவு பண்ணா கூடி போனால் 500 ரூபா ஏதோ ப்ராசஸ் ஃபீன் கேட்பாங்க, அது மட்டும் தான் கட்டணும், வேறு எந்த இதுவுமே கட்டண்டாம். ஸோ ரொம்ப அலர்ட்டாக இருங்க. ஸோ இதுதான் அவங்க ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுறது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஷோரூம் இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஷோரூம் தான் ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கணும். நீங்கள் ஜஸ்ட் என்ன கொடுக்கணும்னா அந்த ஒரிஜினல் ஆர்சி புக்கும் ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் கேட்பாங்க, அது சம்பவத்தை ஸ்டேட்மெண்ட் எழுதி கேட்பாங்க. இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும். அல்லாமல் ஷோரூம் தான் எல்லா இதுவும் பண்ணணும், அவங்க தான் கேஷ் அவங்க தான் வாங்கணும், எல்லாமே அவங்க தான் நடக்கணும் ப்ராசஸ். ஆனால் யமகாவில் மட்டும் அது நாகர்கோவில் யமகாய்க்கு என்ன டேஷ்னு தெரியலை.
ஸோ எனக்கு மட்டும்தான் இல்லையா, நாகர்கோவில் எமகாரம் வாங்கின எல்லாருக்குமே இதே சம்பவம் தான். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அண்ணன் கொஞ்சம் கிட்ட கேட்டேன், எல்லாருக்குமே இது அவங்க இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணும்போது இதெல்லாம் வச்சு செஞ்சுட்டானுவேன். ஸோ எமகா மட்டும் ஏன் தெரியல. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, இந்த ஒன் இயருக்கு அப்புறம் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தானே என்ன தான் கால் பண்ணி இருக்கிறாங்க ஷோரூம்லேருந்து, உங்கள் இன்சூரன்ஸ் நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறோம், ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வில்லிங்காக இருக்கீங்களா, நம்ம வந்து உடனே பண்ணிக்கலாம், டூ டேஸில் முடிஞ்சு. நான் நல்லா மாவேன், உடனே சொன்னேன் இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ இப்படி இருந்தால் இப்படி. அதுக்கு ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட் அதை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, இது வந்து யமஹா பொறுத்த வரைக்கும் நிறைய வண்டி இந்தியாவில் சேல் ஆகுது, ஸோ இதே மாதிரிலாம் பண்ண மாட்டோம் நாங்கள், நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும். ஸோ ஒய் யமஹா ஒய் ஒய், உங்கள் வண்டிலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்கள் ஷோரூம் சரி கிடையாது, உங்கள் இன்சூரன்ஸோட சம்பவமும் சரி கிடையாது, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது ஓகேவா. அண்ட் கொடுக்குற காசுக்கு இந்த வண்டி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நல்ல வண்டி ஓகே. ஸோ 18,000 kilometers வரைக்கும் சூப்பரான வண்டி தான், அல்டிமேட்டான வண்டி தான். அண்ட் அவ்வளோதான், இன்சூரன்ஸ் காசு அவ்வளோ பெருசாலும் இல்லை, இவ்வளோ தான். ஸோ பார்த்து கிளைம் பண்ணுங்கள், பார்த்து கிளைம் பண்ணுங்கள் இல்லை, இனி உஷாராக கிளைம் பண்ணுங்கள் ஓகே. நான் இப்போ இந்த பாலத்திலே நின்றுட்டேன், அங்கே ஒரு ட்ரெயின் வந்து ஹார்ன் அடிச்சு வெயிட் பண்ணிட்டே இருக்கு, எதுக்கு நிற்கிதுன்னு தெரியலை. அங்கே பார்த்தீங்களா இந்த கம்பிக்கு அந்த பக்கம் பார்த்தா தெரியும், ஸோ எதுக்கு நிற்கிறானோன்னு தெரியலை. நான் மேலே யாரு காமிக்க, இப்போ பாருங்க அண்ணா தெரியுதா ட்ரெயினை நிற்கிதா ட்ரெயினு, ஹாய். ரொம்ப ஸ்லோவாக வரணும், ஏன் இப்படி வரணும், கிடைக்கும் நல்ல ஒரு வியூ கிடைக்கும், ஐயோ இதுக்கு மேல ஏற முடியாதோ, கமான் ட்ரெயின் பார்த்து கூட வந்து சார். இந்த பிரிட்ஜுக்கு மேலே ஏறதுக்கு ரிஸ்க்கோ, இதுக்கு மேலே ஏறிட்டோம்னா சூப்பரான வியூ கிடைக்கும். வேண்டாம் இதை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து வியூவை கேப்சர் பண்ணுவோம் ஓகே. சார் ரொம்ப பெரிய ட்ரெயின், எல்லாம் இங்கேருந்து எங்கே கிளம்புதான்னு தெரியலையே. இதா என்னது டிஜா டி ஏதோ ஒரு கோச்சு. ஸோ அப்போ நம்ம நேரம் இங்கேருந்து கிளம்பி அந்த பக்கம் பார்க்க போகிறோம், நம்ம ஓடுவோம், அப்போ தான் நல்ல வியூ கிடைக்கும். என்ன போகுது பாருங்க ட்ரெயின், அல்டிமேட்டான வியூப்பா, அல்டிமேட். ஸோ இனிதே ட்ரெயின் சென்று விட்டது. ஸோ வேற லெவல் நமக்கு வேண்டிய ட்ரெயின் மெதுவாக வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. நான் அப்படி லாஸ்ட்டாக போகுது பார்த்தீங்களா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நான் டாடா. ஸோ நம்ம இங்கே இருக்கு, ஆக்சுவலாக வண்டி விட்டுட்டு டக்குன்னு போகும்போது தான் பார்த்தேன் கீழே ஃபுல்லாக குப்பி கிளாஸாக இருக்குது, ஏதாவது டயரில் ஏற்றிருக்கணும் அவ்வளோந்தான். ஸோ நம்ம இனி பார்த்து கிளம்புவோம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஹைவே வேறு, நான் அந்த அதுலேருந்து கீழே இறங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு குத்திர இறக்கம் வரும். ஸோ நான் முடிஞ்சு அதை வச்சு காமிக்கிறேன் ஓகே. ஆனால் பயங்கர பியூட்டிஃபுல், ஆனால் அந்த பாலெல்லாம் கட்டி முடிச்சப்பறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கே நம்ம அடுத்த வீடியோ நான் இதே இடத்துலேருந்து சொல்லுவேன், இது வந்து ஒரு அல்டிமேட்டான வியூ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்து இப்போவே உங்களுக்கு தெரியுது இந்த சைடு ட்ரெயின் இந்த நேச்சர்லாம். ஸோ இதை கட்டி முடிச்சப்பறம் நம்ம அந்த புது ஹைவே, இப்போ அந்த நாகர்கோவில் டு அந்த ஊர் சம்திங் ஏதோ காணுமே காவல் கிணறு ஹைவே, எப்படி எல்லோரும் வியூ பாயிண்ட் பாலம் இருக்குதோ அதே மாதிரி இந்த பாலமும் மாறும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா இது அழகான ஒரு இறக்கம் மாதிரி ஸ்லோப்பராக வருது, ஸோ நிஜமாக சூப்பராக இருக்கும். ஸோ நான் அந்த இறக்கத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க, இப்போ தான் வண்டியெல்லாம் போகுது அங்கே இங்கே இங்கேன்னு.
ஸோ அந்த பாலத்துக்கு போவோம், அண்ட் அங்கே போவோம், போயிட்டு நான் பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்மளை வந்து ரொம்ப அலைய வச்சுட்டாங்க. ஸோ எந்த அளவுக்குன்னு சொல்லணும்னா, ஸோ நம்ம போன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எப்படி, அது ஃபஸ்ட்டு நல்லா தான் பேசினாங்க, இது தம்பி இதுக்கெலாம் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணிக்கலாம்ப்பான்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம போய் அந்த பார்ட்ஸ் ஆர்டர் பண்ணி வர்றதுக்காக இருக்கட்டும், ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு வெறும் இந்த ஒரு இது. அதுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ 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 சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரேட்டு வேற போட்டுட்டானுவேன். ஸோ இப்போ நம்ம இருக்க ஒரு இடம் தான் புது ஹைவே. இங்கே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வர வரேன். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வார்த்தையெல்லாம் அழகாக போட்டுட்டு ஒரு இயற்கையான இடங்கள். ஸோ இப்போ வர அந்த ஹைவேஸை வர கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம், இதோட பாலம் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிப்பட்ட இடத்துலேருந்து தான் இப்போ நம்ம உங்களுக்கு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கரெக்டாக இந்த ரெண்டு ரோடுன்னா நம்ம அந்த ஒழுங்கனேஸ்வரி பிரிட்ஜுக்கு மேலே புது ஹைவே, ட்ரிவாண்ட்ரம் டு கன்னியாகுமரி நேஷனல் ஹைவே கட்டிகிட்ருக்காங்க. இதுவரை வேலை முடியலை, குறைந்த வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆ, அந்த ரோட்டில் தான் நிற்கிறேன். என்னதான் ரொம்ப அலைய வச்சுட்டாங்க. ஸோ அந்த நம்ம எஸ்டிமேட் ஸ்லிப்பை வாங்கிறதுக்கே நான் ஷோரூமில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கூர் வெயிட் பண்ணியிருப்பேன், 1.5 to 2 மணிக்கூர் வெறும் எஸ்டிமேட் என்ன போட்டு தரதுக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் அந்த ஸ்லிப்பை கொண்டு கொடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் அடுத்த கதை. ஸோ இல்லைங்க, அதை நம்ம அடுத்த லொக்கேஷனில் போய் நான் சொல்கிறேன் அடுத்த அங்கே என்ன நடந்தேன்னு. ஸோ கைஸ், நான் சொன்ன அந்த இடம் இது தான். ஸோ இதுதான் அந்த இறக்கமான ரோடு. ஸோ ஏன் இது அழகாக இருந்தால், கீழேருந்து பார்க்கும்போது இந்த ரோடு அப்படியே வானத்துக்கு போகிற மாதிரியே இருந்து, அதனால தான் இந்த இடம் வந்து அழகாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ இதில் இனி பாலம் வரும்னு நினைக்கிறேன், பாலம் கெட்டிது, அதில் ஆல்ரெடி ஒரு பாலம் இருக்குது போல். ஸோ தே வில் டூ சம்திங் எல்ஸ். ஸோ ஒரு அருமையான இடம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ஜஸ்ட் இந்த எனக்கு இன்சூரன்ஸ் க்ளைம் எப்படி பண்ணேன், அண்ட் நம்ம கன்னியாகுமரியில் ஒரு புது ரோடர் இருக்குது. ஸோ இது எப்படின்னு உங்களுக்கு காமிக்க தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பற்றி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இன்சூரன்ஸ் எப்படி க்ளைம் பண்ணணும்னு தெரியலன்னா இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குலாம் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதுவும் ஃபஸ்ட் டைம் தான். ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் எமகா சொல்லலாம் முடிஞ்சாலும் நீங்கள் கொஸ்டின் கேளுங்க, நான்லாம் ரொம்ப கொஸ்டின் கேட்டேன். ஸோ எனக்குலாம் ஊரில் இருக்கலாம் எப்படி இருக்கேன், உனக்கு மட்டும் என்னடா அப்படிலாம் கேட்டானுவேன். இருந்தாலும் நான் சண்டை போட்டுட்டு இப்போ ஷோரூம் பக்கமே போகிறது கிடையாது, ஒரு ஷோரூம் நம்ம நாகர்கோவில் 2 ஷோரூம் இருக்குது, ஒரு ஷோரூமாக போகவே மாட்டேன். ஸோ ஏன்னா என்ன எனக்கு ஒரு மாதிரி பேசினாங்க, நான் அப்புறம் எனக்கு போக விருப்பம் இல்லை, அந்த ஷோரூமில் சர்வீஸோட விருப்பம் இல்லை. ஸோ அவங்களோட இன்னொரு பிரான்ச் இருக்குது, அங்கே தான் புது பிரான்ச். ஸோ அங்கே தான் நான் சர்வீஸ் விட்டே இருந்தேன் ஃபுல்லாகவே. அண்ட் அதுக்கும் லாஸ்ட்டு பில்லு சம்பவம் பண்ணுற மாதிரி சிறப்பாக பண்ணிட்டாங்க, பில்லு பிரச்சனை கிடையாது, பட் அந்தளவுக்கு குவாலிட்டி இருந்திருக்கணும். ஸோ வண்டி கலந்ததுக்கெலாம் 700 ருபீஸ்லாம் கேட்டால் எப்படின்னு தெரியல. ஸோ நான் வேணால் ஐ பட்டன்லையோ இல்லட்டா நம்மளோட சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஸோ சர்வீஸ் பில் எப்படி அண்ட் ஒர்த்தா, ஏன்னா புக்கை கூட அவங்க மார்க் பண்ணவே இல்லை, நான் கொடுத்து கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஆகிட்டு. ஸோ இனிமேல் சர்வீஸ் இப்போ ஷோரூம் பக்கம் கொஞ்சம் அவாய்ட், இனி மெதுவாக தான் போக வேண்டியிருக்கும், தவிர்க்க முடியாத காரணங்கள் தான் ஷோரூம் போகிறதா இருக்கும். மற்றபடி சர்வீஸ் வெளியே உள்ள தான் நானே இருக்கேன், ஃப்ரீ சர்வீஸ் ஷோரூம் விட்ருங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதுக்கு சேர்த்து நான் பைக்கு 100 ரூபா கட்டுறோம், அது ஓசி சர்வீஸ்லாம் இல்லை, நம்ம காசு கட்டி தான் இருக்கோம், நம்ம முதல்லையே ப்ரிப்பேர் மாதிரி அந்த காசை நம்ம கொடுத்துருவோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இங்கே இருந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் போனோம், இதுலேயே தெரியுது எவ்வளோ பெரிய ஏற்றம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கொஞ்சம் குட்டி மாதிரி தெரியும், பட் நிஜமாக இது கொஞ்சம் ஏற்றம் தான். ஆனால் கீழே வந்து பார்க்கும்போது இது வந்து அப்படியே வானத்துக்கு இந்த ரோடு போகிற மாதிரியே இருந்துச்சுங்க, சத்தியம் அப்படி தான் இருந்துச்சு. நிறுத்துங்களாண்டா அதான். ஸோ டாடா பாபியா, சீ வந்த வீடியோ டா.